வெல்கம் டு விஜிஸ் குசின். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நானும் இங்கே ஹாப்பி பொங்கல் பண்ணிகிட்ருக்கேன். கோலம் ப்ளஸ் வந்து கலர்லாம் போட்டு, இங்கே வந்து ஸ்னோ இருக்கிறதுனால ரொம்ப வெளியில் போட முடியாது, அது மாதிரி சின்னதாக போட்டு சுவாமி முன்னாடியே இங்கே எல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறது. இது வந்து நான் வந்து ஒரு கப்பு பொங்கலுக்கு ஒரு கப்பு ரா ரைஸ், அதாவது குக்கிங் நம்ம டெய்லி சாப்பாடு சாதம் இருக்கு இல்லையோ அந்த ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதாவது எல்லோ மூங் தால் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ரைஸை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ வந்து நல்லாயிருக்கும், அந்த ரைஸ் வந்து பொரிஞ்சு வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். சிலவங்க வந்து ரைஸ் அப்படியே போட்டு பண்ணுவாங்க, என்ன ரோஸ்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி வேணாலும் நானும் சில டைம் அந்த மாதிரி பண்ணுவேன், ஆனால் இந்த தடவை சரி இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஆனால் எப்போவுமே கண்டிப்பாக வந்து ரைஸுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பை சேர்ப்பேன். சிலவங்க சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்க்குறேன். நீங்கள் ரெண்டு வேண்டான்னா 1 டேபிள்ஸ்பூன் கூட பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இது வந்து நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ண போகிறேன், அதனால் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி, நீங்கள் குக்கரில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மெத்தடு தான். நான் லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் இல்லை நான்ஸ்டிக் பேனில் இதில் வேணால் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் விட வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், அந்த ரைஸ் வந்து பொரியும். அந்த மாதிரி டைமில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நானும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன், லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பு. மற்றபடி எல்லாமே நம்ம ரெகுலர் குக்கரில் பண்ணுற அதே மெத்தடு தான் இன்ஸ்டன்ட் பாட்டு. ஏன்னா இன்ஸ்டன்ட் பாட்டு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ளே பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன், அதனால் அந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரெகுலர் வாட்டர் இருக்கு இல்லையா அதில் நல்லா ரின்ஸ் பண்ணிக்கலாம். ரின்ஸ் பண்ணி அந்த ஒரு மாதிரி லைட்டு கலர் வரும், அந்த க்ளவுடியாக இருக்கும் வாட்டர், அதை வந்து கொட்டிட்டு நல்ல வாட்டர். நான் வந்து இங்கே 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் மூங் தால், அதனால 2.5 கப்பு குழைவாக வேணுங்கிறதுக்காக நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன், பொங்கலுங்கிறதுனால. அதனால் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறோம். இப்போ நான் மெஷர் பண்ணி தண்ணி விட்டுட்ருக்கேன், 1:3, அவ்வளோதான். லைட்டாக நீங்கள் சால்ட் போடுறதுன்னா போடலாம், அப் டு யூ. இப்போ அந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் தண்ணி விடணும், அந்த உள்ளே வந்து தண்ணி நம்ம குக்கரில் விடுற மாதிரி இதுக்குள்ளே ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கீழே இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு வர வரைக்கும் தண்ணி விட்டுட்டு உள்ளே நம்ம எப்படி குக்கரில் ஒரு பிளேட் போடுவோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு பிளேட் போட்டுட்டு நம்ம வந்து இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, மெஷர் பண்ணி தண்ணி விட்டுருக்குறோம், அந்த செப்பரேட்டர் அதுக்குள்ளே இறக்கி வச்சிடலாம். நான் பாட்டு பாட் பண்ணலை, சாரி, இது பாட்டு பாட்டு டைரெக்டாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும். இப்போ போட்டுட்டு நம்ம அந்த லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வால் திருப்பி விட்டுட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் ஆஃப் மோடில் இருக்குது. இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதையும் மோடில் போட்டிங்கன்னா ரைஸ்னு வரும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 12, அவ்வளோதான். இப்போ ஆல் செட்டு. இப்போ நம்ம வந்து பை த டைம் இங்கே வந்து நெய், ஒரு பேனில் நெய், ஒரே 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு, முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் கலர் வர வரைக்கும் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து எனக்கு லைட்டாக காஃப் இருக்குது, அதனால் என்னால் கண்டினியூவாக பேச முடியல. இப்போ நான் வந்து வெல்லம் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப்புக்கு 1.25 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், நீங்கள் அது குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மி, அதனால் 1.25க்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக சொல்ல போனீங்கன்னா 1.5 போதும்னு நான் 1.25 எடுத்திருக்கேன். இது வந்து ஒரே 1 டேபிள்ஸ்பூன், 1.5 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு அதை லைட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் வச்சுக்கலாம். நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி, அந்த தண்ணியிலேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்து விட்டுருக்கேன். தட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ரைஸ் வெந்திருக்கான்னு. இப்போ திருப்பி பார்த்தோன்னா ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சூடாக இருக்கும்போதே மேஷரால் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெல்லம் கரைஞ்சிருச்சு, அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கிறேன். இதுவும் நீங்கள் ஆப்ஷனல், வேணுன்னா வடிகட்டலாம், வேண்டாம்னா அப்படியே நீங்கள் அதிலேயே இந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். உடச்சி விட்டு இப்போ இந்த சாதத்தை கொட்டி நல்லா எங்கேயுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா உடச்சி விடணும். நல்லா உடஞ்சதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி அண்ட் திராட்சை அதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா அது பைண்டிங் ஆகிடும். இப்போ வந்து நான் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இது தாங்க நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டு பொங்கல். இதில் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் நல்லாயிருக்கும். நான் துருவின தேங்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் போடுறேன், ஆப்ஷனல் தான். திரும்ப ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த சூடில் விட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சேர்ந்து வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இந்த இது எப்படி இருக்கணும்னா, அந்த ஸ்பூனால் எடுத்தோம்னா அதில் ஒட்டவும் கூடாது, ஆனால் எடுத்து போட்டு இப்படி போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் சாப்பிடும்போது இன்னும் கட்டியாகிடும். அவ்வளோதான், இதை சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிட வேண்டியதுதான். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை நட்மேக் போடலாம், கிராம்பு போடுவாங்க, எல்லாமே ஆப்ஷனல். ஹாப்பி பொங்கல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் எப்படி பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.